ஒற்றை தலைமை விவகாரத்தில் பழனிசாமிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக ஜெயக்குமார் தெரிவித்தார். இங்கே நீங்க வந்து 8 நாளா இங்க முகாமிட்டிருக்கீங்க, எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு ஒரு எழுச்சியோட தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற வகையிலே அண்ணன் எடப்பாடியை சந்திக்கின்றார்கள் என்பது நீங்கள் கண்கூடாக உணர முடியும். எனவே அண்ணனை பொறுத்தவரை, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்கார். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலில் படுவார், பாதை தவறிய கால்கள் வந்து விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க புரட்சித் தலைவர் பாடலாம் எனக்கு கற்றுக்கூடிய எனக்கு மேடையிலே பாடுறேன் நான் புரட்சித் தலைவர் பாட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. எனவே அந்த வகையில் ஒரு தவறான பாதையை நோக்கி தான் வந்து அண்ணன் சென்று கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழ்ந்த ஒரு கவலையை நான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு மனக்கஷ்டத்தோடு இங்கே நான் வந்து சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். எனவே பொதுக்குழுவை பொறுத்தவரை அவரை வந்து கலந்து கொண்டு அங்கு பொதுக்குழு வந்து உச்சபட்ச அதிகாரம், ஏன்னா அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும். எனவே அவர் உட்பட எல்லோருமே கட்டுப்பட்டாக வேண்டும், அதுதான் வந்து தொண்டர்களுடைய எண்ணமும் கூட.